ஹனி ஹனி, எங்க காணோம் சுதா? அம்மாவை பாத்தியா? இல்லையா அத்த. எதுக்கும் பின்னாடி இருக்காங்களான்னு பாரு. ம், சரிங்க அத்த. அண்ணா, அண்ணிய பாத்தீங்களா? இல்லையம்மா, நான் இப்பதான் வாக்கிங் போயிட்டு வரேன். ஏன், எதுக்கு தர்ற? எப்பவும் போல காலையில டிஃபன் ஒழுங்கா சாப்பிடலன்னு அதான் காஃபியாவது குடுக்கலான்னு வந்தேன். அவங்கள ரூம்ல காணுமே. ஒருவேளை மாடியில இருக்காளோ என்னவோ. வித்யா, வித்யா, என்னத்த? அம்மா மாடியில இருக்காங்களா? இல்லையா அத்த. எல்லா ரூம்லயும் போய் பாரு, அப்படியே மொட்டை மாடியில இருக்காங்களான்னு பாரு. சரிங்க அத்த. ஏமா, சுந்தர் எங்க போனா? மளிகை சாமா வாங்க கடைக்கு போயிருக்காருனா. ஒருவேளை அவங்க கூட போயிருக்கலாம் என்னவோ. டேய் சுந்தர், வேதா அவங்க கூட கடைக்கு வந்தாளா? அக்கா இருக்கிற நிலைமையில என் கூட கடைக்கெல்லாம் வருவாங்களா மாமா? அருணை நினைச்சிட்டு வீட்டுலதான் எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க. வீட்டுல இல்லடா, அதனாலதான் கேக்குறேன். என்ன சிம்ரன், அக்கா இல்லையா? ஆமாங்க, ரூம்ல பார்த்தேன், இல்ல. சுதாவையும் வித்யாவையும் பார்க்க சொல்லிருக்கேன். என்ன இப்படி சொல்றீங்க? இந்த உள்ள போய். எங்க போயிருப்பாங்க? அதுவும் யாருகிட்டயும் சொல்லாம கொள்ளாம. அம்மா பின்னாடி எங்கேயும் இல்ல அத்த. என்னது? ஐயோ, இல்லையா? இத கொண்டு போய் உள்ள போய். எங்க போயிருப்பா? என்னன்ன, எங்கதான் போயிருப்பாங்க? அம்மா மாடியிலயும் எங்கேயுமே இல்லையே. மாடியிலயும் இல்லையா? அண்ணா வீட்டுல இல்லன்னா அப்ப எங்கன்னு போயிருப்பாங்க? ஒருவேளை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாங்களோ. வித்யா, அப்படி அனாவசியமா அக்கா போக மாட்டாங்க. டேய், எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அருண் அடிக்கிறாங்க, தூக்குல போட போறாங்கன்னு உத்தி பதிலிச்ச மாதிரி பேசுவாடா. நான் போய் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு அலறிட்டு ஓடுவா. அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போயிட்டாலோ. அப்பா, என்னப்பா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. ஆமாமா, உங்க அம்மா கொஞ்ச நாள் இப்படித்தாமா இருக்கா? டேய் சுந்தர், அவ தெரிஞ்ச இடத்துக்கு போயிருந்தா கூட பரவாயில்லடா. உத்தி பேதலிச்சு கால் போன போக்கில் வேற எங்கேயா போயிட்டா என்னடா பண்றது? எப்படிதான் அவளை கண்டுபிடிக்கிறது? ஐயோ மாமா, அருணை விட்டுட்டுலாம் அப்படி அக்கா போயிட மாட்டாங்க, நீங்க பயப்படாதீங்க. எனக்கு என்னமோ தெரிஞ்சு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் எங்கேயாவது போயிருப்பாங்க. ஏன்னா கோயில் தானே அவங்களுக்கு இன்னொரு வீடு மாதிரி. மாமா, அதான் அம்மா இனிமே சாமியை கும்பிட மாட்டா, கோயிலுக்கே போக மாட்டேன்னு சொன்னாங்களே. சுதா, அதெல்லாம் ஒரு ஆவேசத்துல சொன்னதுமா. அண்ணியால கோயிலுக்கெல்லாம் போகாம இருக்க முடியாது. கோவிலுக்கு போனா அம்மா சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க. அவதான் இப்ப நார்மலாவே இல்லையம்மா. அருண் பத்தின நினைப்புல என்ன பண்றோம் என்ன பேசணும்னு தெரியாமல இருக்கா. அதான் யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டான்னு நினைக்கிறேன். டேய் சுந்தர், என்னடா பண்றது? மாமா, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடி பாப்போம். நீங்க ஸ்டேஷன் போயிருங்க, நான் ஜெயில போய் விசாரிக்கிறேன். சிம்ரன், சுதா, நீங்க ரெண்டு பேரும் அக்கா ரெகுலரா போவாங்கல்ல கோயில், அங்க போய் தேடி பாருங்க. வித்யா, நீ வீட்டுல இரு. அக்கா ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நீ எங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு. அப்புறம் யார் கண்ணுல அக்கா பட்டாலும் உடனே வித்யாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம். சரியா மாமா? வர மாமா. வர வித்யா.